இந்த செஷனில் நாம் பார்க்க போகிறது ஹவு டு ஃபைல் த பில் ஆஃப் என்ட்ரி ஆன்லைன் உடனுக்குடன் எங்கள் வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கானையும் அழுத்தவும் வணக்கம் நண்பர்களே உங்களுக்கே நல்லா தெரியும் டாக்குமெண்ட்டுகளை கஸ்டம்ஸுக்கு ஃபைல் பண்ணுறது இப்போவெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது ஆக எப்போவெல்லாம் பில் ஆஃப் என்ட்ரியை கஸ்டம்ஸில் பதிவு பண்ணுறீங்களோ நீங்கள் கொஞ்சம் அதிக கவனத்தோடையும் விழிப்புணர்வோடவும் இருக்கணும் ஆக இந்த பகுதியில் நாம் பில் ஆஃப் என்ட்ரியை எப்படி ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் ஹெச்எஸ்என் கோடை எப்படி செக் பண்ணுறது உங்கள் டாக்குமெண்ட்ஸை சஞ்சித்தில் எப்படி அப்லோட் பண்ணுறது கஸ்டம்ஸ் டியூட்டியை எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது டாக்குமெண்ட்ஸை ஆன்லைனில் எப்படி ட்ராக் பண்ணுறதுங்கிறதையும் ஆகவே நண்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்க இப்போது பில் ஆஃப் என்ட்ரியை ஆன்லைனில் எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வணக்கம் நண்பர்களே ஜேபிஎஸ் அகாடமி உங்களை வரவேற்கிறது இந்த பகுதியில் நாம் நம்ம புது தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அது வந்து வாட் இஸ் பில் ஆஃப் என்ட்ரி இந்த தலைப்பில் நாம் பார்க்க போகிறது வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பில் ஆஃப் என்ட்ரி அதோட நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் ஹவு டு ஃபைல் அ பில் ஆஃப் என்ட்ரி ஆன்லைன் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் கஸ்டம்ஸ் ரெகுலேஷன்ஸ் படி பில் ஆஃப் என்ட்ரியை கார்கோ வந்ததுக்கு முன்னாடியோ இல்லை வந்த உடனேயோ பண்ணியிருக்கணும் பில் ஆஃப் என்ட்ரியை இம்போர்டராகவே ஃபைல் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு லைசன்ஸ்டு கஸ்டம்ஸ் ப்ரோக்கர் மூலமாகவும் பண்ணலாம் ஆக நண்பர்களே பில் ஆஃப் என்ட்ரியோட வெவ்வேறு வகைகளை இப்போ இங்கே நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க பில் ஆஃப் என்ட்ரிங்கிறது மொத்தம் மூணு வகையில் இருக்குது முதலாவது பில் ஆஃப் என்ட்ரி ஃபார் ஹோம் கன்சம்ஷன் ஒருவேளை இம்போர்ட்டருக்கு உடனடியாக கார்கோவை டெலிவரி எடுக்க வேண்டியிருந்தா அவங்க பில் ஆஃப் என்ட்ரியை கஸ்டம்ஸ் ஆக்டோட செக்ஷன் ஃபார்ட்டி சிக்ஸ் படி கஸ்டம்ஸ் டியூட்டியெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கார்கோவை டெலிவரி எடுத்துக்கலாம் ஒருவேளை இம்போர்ட்டருக்கு கார்கோவை கஸ்டம்ஸ் பாண்டட் வேர்ஹவுஸ்லேயோ இல்லை தனியார் வேர்ஹவுஸ்லையோ சேமிக்க வேண்டியிருந்தா செக்ஷன் சிக்ஸ்டி படி பில் ஆஃப் என்ட்ரியை பதிவு செய்யலாம் அதுக்கப்புறம் அவங்களோட கார்கோவை கஸ்டம்ஸ் ரெகுலேஷன் படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அது மட்டும் இல்லை எப்போ இம்போர்ட்டர் வந்து கார்கோவை எடுக்கிறாரோ அப்போது செக்ஷன் சிக்ஸ்டி எயிட் படி பில் ஆஃப் என்ட்ரியை பதிவு செய்யலாம் இந்த பில் ஆஃப் என்ட்ரிக்கு இன்னொரு பேர் எக்ஸ் பாண்ட் பில் ஆஃப் என்ட்ரி இதுக்கப்புறம் அவங்க கஸ்டம்ஸ் டியூட்டியை பே பண்ணிவிட்டு அவங்க கார்கோவை டெலிவரி எடுத்துக்கலாம் பில் ஆஃப் என்ட்ரியை ஃபைல் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு பார்க்கலாம் இந்த டாக்குமெண்ட்டு தான் வேணும்னு எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் கஸ்டம்ஸு குறிப்பிட்றதில்ல ஆனால் எதெல்லாம் பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணுறதுக்கு தேவையோ அதை நீங்கள் கொடுக்கணும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் பேக்கிங் லிஸ்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் ப்ரிஃபரன்ஷியல் சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் இது ட்ரீட்டி இருந்தால் மட்டும்தான் ஏர்வே பில் ஏர் ஷிப்மெண்ட்டாக இருந்தா பில் ஆஃப் லேடிங் கடல் வழியாக போக்குவரத்து செய்யப்பட்டா டெக்னிக்கல் ரைட் அப் அண்ட் யூஸ் டிக்ளரேஷன் catalog பர்டிகுலர் டெஸ்ட் சர்டிஃபிகேட் ஒருவேளை ஏதாவது ஒரு கன்சைன்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட லைசன்ஸ் மூலமாக வந்தால் அப்போ அந்த லைசன்ஸையும் நம்ம வைக்கணும் இதுவும் போக இம்போர்டர் வந்து கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கார்கோவுக்கு கார்கோ மாறுபடும் உதாரணத்துக்கு இதில் பங்கெடுத்துக்கிற கவர்மெண்ட் ஏஜென்சி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ஃபைனான்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் படி பில் ஆஃப் என்ட்ரியை எப்போ பதிவு பண்ணணுன்னா கப்பலோ விமானமோ வர்றத்துக்கு முன்னாடியே பண்ணணும் ஒருவேளை கார்கோ இந்த நாடுகள் வழியாக வந்தால் வங்காளதேசம் மாலத்தீவு மியான்மர் பாகிஸ்தான் அல்லது இலங்கை இந்த மாதிரி சூழ்நிலையில் சரக்குகள் வந்து சேர்ந்த அதே நாள்லேயே பில் ஆஃப் என்ட்ரியையும் நம்மளால் ஃபைல் பண்ண முடியும் ஒருவேளை வான் வழியாக வந்தால் கார்கோ வந்ததுமே இம்போர்ட்டர் பில் ஆஃப் என்ட்ரியை ஃபைல் பண்ண முடியும் இதில் முக்கியமானது ஒருவேளை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பில் ஆஃப் என்ட்ரியை ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அந்த சந்தர்ப்பத்தில் பில் ஆஃப் என்ட்ரியை லேட்டாக ஃபைல் பண்ணுறதுக்கான சார்ஜஸும் சேர்ந்து வரும் இப்போ நாம் பில் ஆஃப் என்ட்ரியை ஆன்லைனில் எப்படி பதிவு பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த செஷனில் நாம் ஒரு சாஃப்ட்வேரோட டெமோவை பார்க்க போகிறோம் இதை உருவாக்கினது ஹன்ஸ் இன்ஃபர்மேட்டிக் ப்ரைவேட் Limited பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையான சிறப்பான ஒரு சாஃப்ட்வேர்னு இதை சொல்லலாம் நண்பர்களே இது ஒரு வெப் அப்ளிகேஷன் அதனால் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் பில் ஆஃப் என்ட்ரியை ஃபைல் பண்ண முடியும் ஷிப்பிங் பில்லோ பில் ஆஃப் என்ட்ரியோ ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு மாஸ்டரை க்ரியேட் பண்ணணும் ஒரு மாஸ்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது த மோட் ஆஃப் அ ஷிப்மெண்ட் அது ஏர் எக்ஸ்போர்ட்டா இல்லை அது சி எக்ஸ்போர்ட்டா இல்லை ஒரு வேளை ஏர் இம்போர்ட்டா இல்லை அது ஒரு சி இம்போர்ட்டா இந்த இடத்துல ஏதாவது ஒரு மோடை செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் மாஸ்டர்ஸ் மேலே கிளிக் பண்ணணும் அப்புறம் செலக்ட் பண்ண வேண்டியது இம்போர்ட்டர் இப்போ நாம் இங்கே பண்ணுறது பில் ஆஃப் என்ட்ரி ஜென்ரேஷன் அதனால் நான் செலக்ட் பண்ணுறது இம்போர்ட்டர் ஒரு வேளை இது எக்ஸ்போர்ட்டாக இருந்தால் நாம் செலக்ட் பண்ண வேண்டியது எக்ஸ்போர்ட்டர் அடுத்தபடியாக மாஸ்டர் க்ரியேஷனில் இருக்கிற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும் முதல்ல இருக்கிறது இம்போர்ட்டர் நேம் அதுக்கப்புறம் ஐசி நம்பர் ஐசி டீடைல்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது டிஜிஎஃப்டி வெப்சைட்டை நீங்கள் போய் பார்க்கணுங்கிறது என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அந்த வெப்சைட் ஐடி டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் டிஜிஎஃப்டி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் சர்வீசஸை செலக்ட் பண்ணுங்கள் வியூ ஐஇசி ரிலேட்டட் டீடைல்ஸ் ஐஇசியை வெரிஃபை பண்ணுறதுக்கு வியூ எனிஐசி கிளிக் பண்ணுங்க இங்கே ஐஇசி கோட் நம்பர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ஃபார்ம் நேமில் இருக்கிற முதல் மூன்று எழுத்துக்கள் அதுக்கப்புறம் கேப்சா கோட் அப்புறம் வியூஐசி உங்கள் இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்ரு கோட் நம்பரோட பிரான்ச் வைஸாக எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் க்ராஸ் வெரிஃபை பண்ணி அந்த டீட்டெயில்ஸை ஃபீட் பண்ணணும் இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டருடைய வகை என்னங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அதாவது அது ஒரு ப்ரைவேட் கம்பெனியா அரசாங்க நிறுவனமா இல்லை அது ஒரு பொதுத்துறை நிறுவனமா இல்லை வேறு துறைகளா இல்லை அவங்க ஒரு மேனுஃபேக்சரரா இல்லை இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் மெர்ச்சண்ட்டா பேன் நம்பர் என்னங்கிறதையும் இங்கே குறிப்பிடணும் ஒருவேளை ஆர்பிஐ நம்பர் இருந்தால் அதை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணலாம் உங்கள் கிளைண்ட்டுக்கு யார் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களோ அந்த பர்சனுடைய பேரையும் நீங்கள் செலெக்ட் பண்ணலாம் அதோட பிரான்ச் வாரியாக உங்கள் கேவைசியும் மெயின்டைன் பண்ணலாம் இதில் உங்கள் பிரான்ச் டீடைலையும் கொடுக்கலாம் யாருக்கிட்ட அப்டேட்டட் மாஸ்டர் ரெக்கார்டு இருக்கோ அந்த பர்சனோட பேரை இங்கே என்ட்ரு பண்ணலாம் எந்த தேதியில் மாஸ்டர் டேட்டா உருவாக்கப்பட்டது அதோட மாத்துனது ஆக இங்கே வந்து கேஒய்சி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஃபைலை மட்டும் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும் கஸ்டம்ஸ் எந்தெந்த டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கேஒய்சியோட பர்பஸை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் செக் பண்ண வேண்டியது தனிநபரோட சட்டப்பூர்வமான பேர் அப்புறம் அவரோட பர்மனண்ட் அட்ரஸ் அதோட கம்ப்ளீட் கான்டாக்ட் டீடைல்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய சில டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் கோட் நம்பர் பேன் கார்டு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி அல்லது பாஸ்போர்ட் ஓட்டர் ஐடி இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ் ஒருவேளை கம்பெனியாக இருந்தால் நீங்கள் செக் பண்ண வேண்டியது கம்பெனி நேம் மெயினாக பிஸ்னஸ் பண்ணுற இடம் அலுவலக முகவரி தொலைபேசி எண்கள் ஒருவேளை கம்பெனியாக இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோட் நம்பர் பேன் கார்டு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் மெமோராண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஒருவேளை ஒரு கம்பெனி அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பவர் ஆஃப் அட்டார்னி மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தா அதையும் இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணலாம் பார்ட்னர்ஷிப் ஃபேமாக இருந்தால் நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது லீகல் டீடைல்ஸ் பர்மனண்ட் அட்ரஸ் பார்ட்னர்ஸோட பேர் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அதோட கம்பெனி டெலிஃபோன் நம்பர் கூடவே மற்ற கம்யூனிகேஷன் டீடைல்ஸும் கேஒய்சி பர்பஸுக்காக நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோட் நம்பர் பேன் கார்டு ஜிஎஸ்டி டீடைல்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் பார்ட்னர்ஷிப் டீட் அப்புறம் மற்ற கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஒருவேளை ட்ரஸ்டாவோ ஃபவுண்டேஷனாவோ இருந்தால் நீங்கள் ட்ரஸ்டீஸோட மற்ற சிக்னேட்ரிஸோட பேரை வெரிஃபை பண்ணலாம் நீங்கள் யாரோட பேர் எல்லாம் செக் பண்ணலான்னா ஃபவுண்டரோடது மேனேஜர்ஸோடது டேரக்டர்ஸோடது இல்லை மற்ற பெனிஃபிஷரிஸோடது இதில் நீங்கள் ஃபவுண்டர் இல்லாட்டி ட்ரஸ்டீஸோட டெலிஃபோன் நம்பர் அல்லது மற்ற காண்டாக்ட் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணலாம் அதுபோக நீங்கள் வேறு எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேவைசிக்காக அப்லோட் பண்ணலான்னா இம்போர்ட்டர் அல்லது எக்ஸ்போர்ட்டர் கோட் நம்பர் பேன் கார்டு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பவர் ஆஃப் அட்டர்னி ஒருவேளை பவர் ஆஃப் அட்டர்னி யாருக்காவது கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் இங்கே அப்லோட் பண்ணி உங்கள் கேவைசிக்கான எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் கேஒய்சி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்டர் அல்லது எக்ஸ்போர்ட்டரோட அட்ரஸை ஃபீட் பண்ணணும் கான்டாக்ட் பர்சனோட பேரை இங்கே ஆட் பண்ணிக்கலாம் அவங்க அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஜிஎஸ்டிஐஎன் நம்பர் ஸ்டேட் கோட் ஜிஎஸ்டிஐஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்புறம் மற்ற கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணோடனேயே உங்கள் டேட்டா வைஸா இந்த இடத்துல தானாக சேவ் ஆகிடும் நீங்கள் மாடிஃபைல கிளிக் பண்ண உடனேயே உங்கள் டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடும் அப்புறம் நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம் இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்ரு டேட்டாவை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஏடி கோட் டீடைல்ஸ் ஆத்தரைஸ்டு டீலர் கோடையும் ஃபாரெக்ஸ் கோடையும் மென்ஷன் பண்ணுங்கள் ஒருவேளை எக்ஸ்போர்ட் ஆகியிருந்தால் நீங்கள் டிராபேக் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணணும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர வேண்டிய டியூட்டி ட்ராபேக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் டேட்டாவை ஃபீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி மாடிஃபை பண்ணலாம் அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேட்டா எல்லாத்தையும் சாஃப்ட்வேர் கேப்சர் பண்ணிடும் இப்போ உங்கள் எல்லா டேட்டாவும் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஃப் ஆகிடும் மாஸ்டர் கிரியேஷன் ரொம்ப முக்கியங்கிறதுனால அதுக்கு ரெண்டு அடுக்கு செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கும் எப்போ ஒருத்தர் டேட்டாவை உள்ளே ஃபீட் பண்ணிட்டாரோ அப்போது மேனேஜரோ இல்லை ஓனரோ அதை அப்ரூவ் பண்ணிக்கலாம் ஆக கேவைசியை க்ரியேட் பண்ண உடனேயே மாஸ்டரையும் க்ரியேட் பண்ணிடலாம் மாஸ்டர் டேட்டாவை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நாம் பில் ஆஃப் என்ட்ரியை ஆன்லைனில் எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பில் ஆஃப் என்ட்ரியை ஃபைல் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது நியூ ஜாபை செலக்ட் பண்ணணும் நீங்கள் நியூ ஜாபை செலெக்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்க்ரீனு உங்கள் கண்ணு முன்னாடி ஓப்பன் ஆகும் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது கோட் போர்ட் கோட் இது ஒரு கவர்மெண்ட் ஐஇசியாங்கிறது அதுக்கு இங்கே நாம நோன்னு சொல்லிட்டோம் ஐஇசி நேம் நீங்கள் உங்கள் இம்போர்ட்டர் அல்லது எக்ஸ்போர்ட்டரோட பேரை செலக்ட் பண்ண உடனேயே ஆட்டோமேட்டிக்காக எல்லா டேட்டாவையும் மாஸ்டர்ஸ்லேருந்து அதை எடுத்துக்கும் அதனால் எல்லா டீட்டெயில்ஸையும் இங்கே ஃபீட் பண்ணுங்கிற தேவையில்லை அதுக்கப்புறம் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் போர்ட் ஆஃப் ஆரிஜின் கன்ட்ரி ஆஃப் கன்சைன்மெண்ட் அதுக்கப்புறம் இந்த பில் ஆஃப் என்ட்ரி எதுக்கானதுங்கிறத செலக்ட் பண்ணணும் இது ஹோம் கன்சம்ஷனுக்கா வேர் ஹவுசிங்க்கா இல்லை எக்ஸ்பாண்ட் பில் ஆஃப் என்ட்ரியா ஹோம் கன்சம்ஷன் அடிப்படையில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இது ஹோம் கன்சம்ஷன் பில் ஆஃப் என்ட்ரிங்கிறதுனால நான் இங்கே ஹெச்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த பில் ஆஃப் என்ட்ரி கச்சா பில் ஆஃப் என்ட்ரியா நோ இம்போர்ட்டர் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கா ப்ரைவேட்டா அல்லது வேறு ஆர்கனைசேஷனா நாம மாஸ்டரில் ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக கிரியேட் பண்ணதுனால அந்த மாஸ்டர் டேட்டாலிருந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆயிடுச்சு கிரீன் சேனல் ஃபெசிலிட்டி எஸ் அல்லது நோ நோ ஹைசி சேலாக இந்த ட்ரான்சாக்ஷன் ஹைசி சேல் கிடையாதுங்கிறதுனால நோ செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இதுவே ஹைசீல் சேலாக இருந்தால் நீங்கள் எஸ்ஸு செலக்ட் பண்ணிக்கலாம் உடனே ஒரு விண்டோ உங்கள் முன்னாடி பாப்பப் ஆகும் நீங்கள் அதில் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் ஃபில் பண்ணலாம் ஐஇசி கோட் நம்பர் அவங்க பிரான்ச் சீரியல் நம்பர் அட்ரஸ் அதோடய மற்ற டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கன்சைன்மெண்ட் ஒரு ஹைசி சேல் இல்லைங்கிறதுனால நான் நோ செலக்ட் பண்ணியிருக்கேன் செக்ஷன் ஃபார்ட்டி எயிட்டுக்குள்ளே இது பொருந்துமா நம்ம கார்கோ செக்ஷன் ஃபார்ட்டி எயிட்டோட அம்சங்களுக்குள்ள பொருந்தாததினால நான் நோன்னு செலெக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செக் வேணுமா நம்ம விஷயத்தில் ஃபஸ்ட்டு செக் தேவையில்லை அதனால் நான் நோ செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த பில் ஆஃப் என்ட்ரி எந்த வகையை சேர்ந்தது நார்மலாக இல்லை ப்ரியரா இல்லை அட்வான்ஸ்டு பில் ஆஃப் என்ட்ரியா நம்ம பில் ஆஃப் என்ட்ரி ஒரு நார்மல் பில் ஆஃப் என்ட்ரி தான் என்னென்ன பேமெண்ட் மோட்ஸ் இருக்குது இது ட்ரான்சாக்ஷன் பேஸ்டா இல்லை டிஃபால்ட்டாக நான் ட்ரான்சாக்ஷன் பேஸ்டை செலக்ட் பண்ணியிருக்கிறேன் வேறு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் இந்த அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் காலத்தில் ஃபில் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு டெலிவரி டேட் ஜிஆர்என் நம்பர் பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஐஜிஎம் டீடைல்ஸ் இம்போர்ட் ஜென்ரல் மேனிஃபெஸ்டை செக் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த வெப்சைட் www.icegate.gov.in டாட் ஐஸ்கேட் டாட் ஜிஓவி டாட் இன் உள்ள பப்ளிக் என்கொரியில் போய் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஸ்டேட்டஸ் போங்க இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஏர் ஐஜிஎம் அல்லது சிஐஜிஎம் போர்ட் லொக்கேஷனை செலக்ட் பண்ணுங்க அப்புறம் மாஸ்டர் பில் ஆஃப் லேடிங்கும் கேப்ஜா கோடும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐஜிஎம் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும் இதில் ஃபீட் பண்ண வேண்டியது ஐஜிஎம் டீடைல்ஸ் ஐஜிஎம் டேட் பில் ஆஃப் லேடிங் நம்பர் பில் ஆஃப் லேடிங் டேட் ஒருவேளை ஹவுஸ் பில் ஆஃப் லேடிங் இன்வால்வ் ஆகியிருந்தால் நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம் ஹவுஸ் பில் ஆஃப் லேடிங் நம்பர் மற்றும் ஹவுஸ் பில் ஆஃப் லேடிங் டேட் என்ட்ரி இன்வர்ட் டேட்டும் நம்பர் ஆஃப் பேக்கேஜஸும் நீங்கள் பில் ஆஃப் லேடிங்லேருந்தே எடுத்துக்கலாம் பேக்கேஜ் கோடும் கிராஸ் வெயிட்டும் கூட வெயிட்டுக்கு நம்ம என்ன யூனிட் பயன்படுத்துகிறோமோ அதை இங்கே சொல்லணும் நமக்கு கேஜிஎஸ் அதுக்கப்புறம் மார்க்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அதுக்கப்புறம் கார்கோ ஐசிடிக்கு தான் வருதுங்கிறதுனால நம்ம இங்கே செலக்ட் பண்ண வேண்டியது கேட்வே ஐஜிஎம் டீடைல்ஸ் கேட்வே ஐஜிஎம் டேட் கூடவே ரிப்போர்ட்டிங் போர்ட் நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் செலக்ட் பண்ணணும் அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் ஐஜிஎம் டீடைல்ஸ் எல்லாமே கேப்சர் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டெய்னரை செலக்ட் பண்ணலாம் கண்டெய்னரில் நீங்கள் கண்டெய்னர் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணலாம் கண்டெய்னர் நம்பர் அப்புறம் சீல் நம்பர் இது ஃபுல் கண்டெய்னர் லோடா இல்லை லெஸ் கண்டெய்னர் லோடாங்கிறதையும் நம்ம சொல்லணும் இது ஃபுல் கண்டெய்னர் லோடாக இருந்தால் அந்த கண்டெய்னர் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் கண்டெய்னரா இல்லை ஃபார்ட்டி ஃபீட் கண்டெய்னரானு சொல்லணும் இந்த டேட்டாவை ஃபீட் பண்ணதுக்கப்புறம் ஆட் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓகே செலக்ட் பண்ணணும் இப்போ உங்கள் இம்போர்ட் மாஸ்டர்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறது எல்லா இம்போர்ட்டட் டீடைல்ஸ் அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் ஜென்ரல் மேனிஃபெஸ்டட் டீடைல்ஸ் இதுக்கப்புறம் நீங்கள் இன்வாய்ஸ் தயாரிக்க ஆரம்பிக்கலாம் இன்வாய்ஸில் முதல் முதல்ல நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது இன்வாய்ஸ் நம்பர் இன்வாய்ஸ் டேட் இன்வாய்ஸில் குறிக்கப்பட்டிருக்கிற மொத்த வேல்யூ கரன்சி இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த அளவுக்கு இது தானாகவே எக்ஸ்சேஞ்ச் ரேட் டேட்டாவை கேப்சர் பண்ணிவிடும் அதனால் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை இங்கே ஃபீட் பண்ண வேண்டியதில்லை ஒருவேளை எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் எடிட்டுக்கு போய் ஒய் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள் டர்ம்ஸ் இதில் எதுவாக வேணால் இருக்கலாம் எஃப்ஓபி சிஎண்ட் எஃப் சிஎண்ட்ஐ அல்லது சிஏஎஃப் அதை சொல்லணும் ஏதாவது இதர சார்ஜஸ் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் ஒய்யை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் இதர சார்ஜஸ் என்னன்னு சொல்லணும் அதாவது லோக்கல் ஏஜென்சி கமிஷன் லோடிங் சார்ஜஸ் மிஸலேனியஸ் சார்ஜஸ் ஹை சி சார்ஜஸ் எனி டிஸ்கவுண்ட் அல்லது எனி லேண்டிங் சார்ஜஸ் இந்த கன்சைன்மெண்ட் சிஐஎஃப் கீழே வர்றதுனால இதுக்கு எந்த மிசலேனியஸ் சார்ஜஸும் கிடையாது அதனால் இந்த இடத்துல நான் ஒன்று போட்டுடுறேன் இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சப்ளையர் டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணணும் இந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு கிடைக்கிற நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சப்ளையர் டீட்டெயில்ஸை ஒரு தடவை ஃபீட் பண்ணால் போதும் ஒவ்வொரு தடவையும் ஃபீட் பண்ண வேண்டியதில்லை ஒரு தடவை டேட்டாவை ஃபீட் பண்ணிட்டா அடுத்த முறை அது தானாகவே எடுத்துக்கும் அதனால் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது சில வார்த்தைகளை மட்டுந்தான் அதை வச்சே சிஸ்டம் மற்ற எல்லா டேட்டாவையும் தானாக கேப்சர் பண்ணிக்கும் ஒருவேளை செல்லரே தான் சப்ளையராகவும் இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது எஸ் ஒருவேளை ஏதாவது பிரான்ச் ரிலேட்டட் ஸ்பெஷல் வேல்யூஷன் லோடிங் சார்ஜஸ் இருந்தால் அதுக்கும் செலக்ட் பண்ண வேண்டியது எஸ் கூடவே நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது எஸ்விபி ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸையும் எஸ்விபி லோடிங் சார்ஜஸ்ஸையும் ஒருவேளை செல்லருக்கும் பையருக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னா நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது நோ நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்லையும் உங்கள் பேமெண்ட் டேர்ம்ஸ்லையும் செலக்ட் பண்ண வேண்டியது அதர்ஸ் ஆப்ஷனை தான் இங்கே நாம் அதை தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் எனி எது ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதை இங்கே நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம் ஒருவேளை எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னா நீங்கள் நோவை செலக்ட் பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த சேலை பொறுத்த அளவுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிஷன்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம் எந்த ஒரு கண்டிஷனும் இந்த சேலில் இல்லைன்னா நீங்கள் நோ செலக்ட் பண்ணிக்கலாம் டிரான்சாக்ஷனோட வேல்யூவேஷன் மெத்தட் என்னங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறது ரூல் ஃபோர் அஸ் பர் த ட்ரான்சாக்ஷன் வேல்யூ ஒருவேளை உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி டீட்டெயில் என்டர் பண்ண வேண்டியிருந்தால் அந்த தேர்ட் பார்ட்டி டீட்டெயிலை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் ஒருவேளை இம்போர்டர்கிட்ட ஏஇஓ சர்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டியது ஏஇ கோட் ஏஇஓ கண்ட்ரி அதோட ரோல் ஆஃப் அண்ட் ஏஇஓ இதுக்கு மேலேயும் சில டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒய் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்வாய்ஸ் டேட்டா எல்லாத்தையும் ஃபீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மாடிஃபை ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இன்வாய்ஸ் டேட்டா தானாவே அப்லோட் ஆகிடும் ஒருவேளை உங்ககிட்ட கிட்ட ஒரு இன்வாய்ஸுக்கும் மேலே இருந்ததுன்னா உங்ககிட்ட கிட்ட எத்தனை இன்வாய்ஸ் இருக்கோ அத்தனையும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்மக்கிட்ட இங்கே இருக்கிறது ஒன்னே ஒன்று தான் அதனால் கேன்சலை செலக்ட் பண்ணுறேன் கேன்சலை நான் செலக்ட் பண்ண உடனேயே ஆட்டோமேட்டிக்காக என்னோட பேஜ் உடனே இன்வாய்ஸ் ஐட்டம்ஸ்க்கு மாறிடும் இங்க நான் வந்து முதல்ல செலக்ட் பண்ண வேண்டியது ஆர் கோட் கோடு கோட் இந்த சாப்ட்வேரை பொறுத்தளவுல எல்லா ஹெச்எஸ்என் கோடும் ப்ரீ டெஃபைன்டு நீங்க எந்த செலக்ட் பண்ண விரும்பினாலும் சரி நீங்க உங்க ஹெச்எஸ் கோடில் இருக்க முதல் சில டிஜிட்ஸ் செலக்ட் பண்ணாலே போதும் உங்க டீடைல்ஸுமே உங்களுக்கு கிடைச்சிரும் ஒருவேளை உங்ககிட்ட எந்த ஒரு குறிப்பிட்ட ஹெச்எஸ்என் கோடும் இல்லாத பட்சத்தில் சில டிஜிட்ஸை அடிப்படையாக வச்சு டிஸ்கிரிப்ஷனில் போய் ப்ராடக்ட் நேமை ஃபீட் பண்ணிங்கன்னா அப்புறம் அது சம்மந்தப்பட்ட எல்லா ஹெச்எஸ்என் கோடும் உங்கள் முன்னாடி தானாகவே வந்துடும் நான் ஒரு பர்டிகுலர் ஹெச்எஸ் கோடை செலக்ட் பண்ணியிருக்கேன் அதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக அந்த சிடிஎன் டீடைல்ஸ் கேப்சர் ஆகிடும் ரேட் டியூட்டி சார்ஜஸோட ஸ்டாண்டர்ட் ரேட் தெரியும் ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் நான் இங்கே ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன் சிக்காகோ அசிட் பேஸ்ட் ஆன் த ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் த பிராண்ட் இந்த கார்கோ அன்பிராண்டடுங்கிறனால நான் அன்பிராண்டடை செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஏண்ட் யூஸ் மெத்தட் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ண கோடை அடிப்படையாக வச்சு நீங்கள் சரியான கோடை செலக்ட் பண்ணணும் நான் ஒரு ஆக்சுவல் மேனுஃபேக்சரர் யூஸ் பண்ணக்கூடிய ஜெனரிக் ஃபார் கமர்ஷியல் ப்ராசஸிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன் அதோட கோட் வந்து ஜிஎன்எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஒருவேளை இந்த சரக்குகள் ட்ரேடிங் பர்பஸுக்காகவோ இல்லை ஹோல்சேல் அல்லது ரீட்டைலுக்காக இருந்தா, நீங்கள் ஜிஎன்எக்ஸ் ஒன் ஹண்ட்ரட செலக்ட் பண்ணலாம் இந்த ஐட்டமுக்கு பர்டிகுலராக எந்த ஒரு மாடலும் கிடையாது அதுக்கு செலக்ட் பண்ண வேண்டியது என் ஏ இதுக்கப்புறம் நீங்கள் மேனுஃபேக்சரர் டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸை ஏற்கனவே நான் இன்வாய்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால டேட்டாவை சிஸ்டம் அங்கிருந்து ஆட்டோமேட்டிக்காகவே கேப்சர் பண்ணிடும் அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரியோட மேனுஃபேக்சரிங் போர்ட்டை செலக்ட் பண்ணதுமே சோர்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் ஆகிடும் பில் ஆஃப் என்ட்ரி மாஸ்டரில் இருந்து அதனால் பல தடவை டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் ஓகே செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது குவான்டிட்டி யூனிட் குவான்டிட்டி இதுக்கான யூனிட் ப்ரைஸை சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காகவே கால்குலேட் பண்ணிக்கும் ஏன்னா நாம் சிங்கிள் இன்வாய்ஸ் அண்ட் டோட்டல் அமௌண்ட்டை ஏற்கனவே இதுக்குள்ளே ஃபீட் பண்ணியிருக்கிறோம் ஐஜிஎஸ்டி டியூட்டி எஸ் அதுக்கப்புறம் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது ஐட்டம் வைஸ் டீடைல்ஸ் இது ஐஜிஎஸ்டிக்காக இந்த சாஃப்ட்வேரில் எல்லா டியூட்டி டேட்டாவும் ஏற்கனவே ப்ரீடிஃபைண்டாக இருக்கிறதுனால திரும்பவும் உங்கள் ஐஜிஎஸ்டி எல்லாம் டைப் பண்ண வேண்டியதில்லை சிஸ்டம் தானாகவே ஐஜிஎஸ்டிக்கு சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவையும் கேப்சர் பண்ணிடும் அப்புறம் ஓகேவா செலக்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டியது பேசிக்ஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி அண்ட் சீரியல் நம்பர் சரியான சீரியல் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க ஆக ஆட்டோமேட்டிக்காக டேட்டா கேப்சர் ஆகிடுறதுனால ரேட் ஆஃப் டியூட்டி மென்ஷன் ஆகிடும் உங்கள் ஹெச்எஸ்எனை அடிப்படையாக வச்சு உங்கள் சோசியல் வெல்ஃபேர் சர்ச்சார்ஜும் மற்ற டியூட்டீஸும் பாப் அப் ஆகும் ஒருவேளை உங்கள் இம்போர்ட் ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கீம் படியோ இல்லை வேறு ஏதாவது லைசன்ஸ் படியோ இருந்தால் அப்போ செலக்ட் பண்ண வேண்டியது எஸ் அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கீம் கோட் கேட்டகரி ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு பிறந்த கூடிய ஸ்கீம் கோட் நம்பரை நீங்களாகவே செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நான் நோங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒருவேளை உங்கள் கன்சைன்மெண்ட் ரீஇம்போர்ட்டாக இருந்ததுன்னா ரீஇம்போர்ட்டுக்கான எல்லா டேட்டாவையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும் உதாரணமாக உங்கள் ப்ரீவியஸ் ஷிப்பிங் பில் நம்பர் போர்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் இன்வாய்ஸ் இன் ஷிப்பிங் பில் நம்பர் அப்புறம் மெத்தட் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம கன்சைன்மெண்ட் ரீஇம்போர்ட் கேட்டகரியில் வராததுனால நான் செலக்ட் பண்ண வேண்டியது நோ ஒருவேளை உங்கள் ப்ராடக்ட் ரீட்டெயில் சேல்ஸ் ப்ரைஸ் டியூட்டியில் கவர் ஆகியிருந்தால் நீங்கள் எஸ்ஸுன்னு செலக்ட் பண்ணணும் இப்போ இங்கே நான் நோன்னு செலக்ட் பண்ணுறேன் இங்கே நமக்கு என்சிடி கஸ்டம்ஸ் டியூட்டி அல்லது ஆன்டி டம்பிங் டியூட்டி அல்லது வேற ஏதாவது டியூட்டி பொருந்துனா எஸ் செலக்ட் பண்ணணும் நமக்கு பொருந்தாததுனால நோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது சிங்கிள் விண்டோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் சிங்கிள் விண்டோ இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் முதல்ல நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஐட்டம் கேட்டகரி ஹெச்எஸ்என் கோடை அடிப்படையாக வச்சு நம்ம ப்ராடக்ட் ட்ரக் ரிலேட்டட் கேட்டகரியில் கவர் ஆகுதான்னு தெரிஞ்சிரும் அதனால் நான் ட்ரக் ரிலேட்டட் கேட்டகரியை செலக்ட் பண்ணுறேன் அடுத்தது ஐட்டம் இன்ஃபோ கோட் அது மிசலேனியஸ் ஐட்டம் கேட்டகரியில் கவர் ஆகிருக்கும் சரியான இன்ஃபோ கோடை நீங்கள் செலக்ட் பண்ணணும் இதில் எந்த கவர்மெண்ட் ஏஜென்சி சம்மந்தப்பட்டிருக்குங்கிறத இந்த இடத்துல சொல்லணும் இது சிடிஆர்யூஜி அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஐட்டம் கேரக்டரிஸ்டிக் உங்கள் இன்ஃபோ கோட் அது வந்து ஸ்டாண்டர்ட் யூக்யூசி குவான்டிட்டியை பொறுத்தளவு சிஸ்டம் தானாகவே கேப்சர் பண்ணிவிடும் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஆட் அப்புறம் ஓகே சிங்கிள் விண்டோ இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது சிங்கிள் விண்டோ ப்ராடக்ட் டீடைல்ஸ் இதில் நீங்கள் உங்கள் ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணணும் அப்புறம் இது பொருந்தது நான் மட்டும் ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் சிங்கிள் விண்டோ ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு பொருந்தக்கூடிய டிக்ளரேஷனையும் அண்டர்டேக்கிங்கையும் சிங்கிள் விண்டோ ஸ்டேட்மெண்ட்டாக செலக்ட் பண்ணணும் ஒருவேளை நீங்கள் ஏதாவது டியூட்டி பெனிஃபிட் சலுகையை பயன்படுத்துகிறீங்கன்னா சூழ்நிலையை பொறுத்து சிங்கிள் விண்டோ அண்டர்டேக்கிங்கோ இல்லை டிக்ளரேஷனோ நீங்கள் பதிவு பண்ணணும் அது மட்டும் இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு பில் ஆஃப் என்ட்ரி அடிப்படையிலா அல்லது இன்வாய்ஸ் அல்லது ஐட்டம் அடிப்படையிலையான்னு சொல்லணும் சிங்கிள் விண்டோ ஸ்டேட்மெண்ட்டை சப்மிட் பண்ணதுமே உங்கள் பில் ஆஃப் என்ட்ரி ஃபைலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உங்கள் எல்லா டேட்டாவையும் சிஸ்டம் கேப்சர் பண்ணிடுச்சு இப்போ நீங்கள் மாடிஃபை பட்டனை செலக்ட் பண்ணணும் இப்போ உங்கள் எல்லா டேட்டாவும் சக்சஸ்ஃபுல்லா அப்டேட் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் உங்கள் செக்லிஸ்ட்டை செக் பண்ணணும் ஒருவேளை நீங்கள் ஃபீட் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியா இருக்கா தெளிவாக இருக்கா முழுசா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் உங்கள் கையில் இப்போதைக்கு இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வச்சு செக்லிஸ்ட் அடிப்படையில் எல்லா டீட்டெயிலையும் ஒன்று விடாமல் செக் பண்ணணும் இதை எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வச்சு செக் பண்ணணும் ஒருவேளை ஏதாவது டைப்போகிராஃபிக்கல் எரரோ இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸோ இருந்தால் நீங்கள் அந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு அதை சாஃப்ட்வேர்லேயும் போய் மாற்றிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ரீ செக் லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணணும் செக்லிஸ்டோட வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுமே உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இ சென்ஷித் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் டிஜிட்டல் சைன் பண்ணிவிட்டு இசன்சித் பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்ணிடணும் செக்லிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணதும் அதுக்கப்புறமா உங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் டிஜிட்டல் சைன் பண்ணி இசஞ்சித் பிளாட்ஃபார்மில் அதை சரியாக அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கடுத்ததாக செய்ய வேண்டியது எல்லா டேட்டாவையும் அப்லோட் பண்ணுறது அதுக்கு நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ண வேண்டியது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஸோ எஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் த இசென்சித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் போர்ட்டல் இங்கே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது ஐஆர்என் அண்ட் டிஆர்என் நம்பர் இது ரெண்டும் உங்கள் ரெஜிஸ்டர்டு இமெயிலுக்கு வந்திருக்கும் ஏற்கனவே இங்கே உங்கள் டாக்குமெண்ட்ஸோட அடிப்படை எதுங்கிறத சொல்லணும் அது ஐட்டமா இல்லை இன்வாய்ஸா இல்லை பில் ஆஃப் என்ட்ரி படியா அப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பில் ஆஃப் என்ட்ரியை நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம் ஃபைனலாக இப்போ தான் பில் ஆஃப் என்ட்ரியை ஃபைல் பண்ண போகிறோம் பில் ஆஃப் என்ட்ரியை ஃபைல் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ண வேண்டியது ஜாப் நம்பர் அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது ஃபைல் மெயில் டு ஐஸ் கேட் அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் எல்லா டேட்டாவையும் இசஞ்சித் பிளாட்ஃபார்மில் நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டையும் ஆட்டோமேட்டிக்காகவே கேப்சர் பண்ணிவிடும் அப்படி அது ஆட்டோமேட்டிக்காக டேட்டாவை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் டு த ஐஸ்கேட் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணலாம் இந்த வேலையை செஞ்சு முடித்த கொஞ்சம் நிமிஷத்துலேயே உங்களுக்கு கிடைக்கிறது பில் ஆஃப் என்ட்ரி நம்பர் உங்கள் எல்லா டேட்டாவும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நெகட்டிவ் எரர்னு காட்டும் அப்படி உங்களுக்கு நெகட்டிவ் எரர் வந்ததுன்னா அப்போது நீங்கள் எரர் கோட் நம்பரை செக் பண்ணி உங்க ஜாப மாடிஃபை பண்ணி திரும்பியும் ரீசப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு செவன் டிஜிட்ல யூனிக் ஐடென்டிபிகேஷன் நம்பர் ஒன்று கிடைக்கும் இதைத்தான் நாம பில் ஆஃப் என்ட்ரி நம்பர்னு சொல்றோம் நாம இதுவரைக்கும் பார்த்த வீடியோ பில் ஆஃப் என்ட்ரி ஃபார் ஹோம் கன்சம்ஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் அதுவே வேர்ஹௌசிங் பண்ணுறதுக்கு பில் ஆஃப் என்ட்ரி ஃபைல் பண்ணுறீங்கன்னா யூ ஹாவ் டு செலக்ட் டபிள்யூ அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பில் ஆஃப் என்ட்ரி வேர் ஹவுசிங்காக தான் ஃபைல் ஆகும் இதுக்கு நீங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ண வேண்டியதில்லை அப்போது உங்கள் கார்கோவை வேர்ஹவுசிங்காக அசைன் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பாண்டில் எப்போ உங்கள் கார்கோவை வெளியே எடுக்கிறீங்களோ அதாவது வேர் ஹவுஸில் இருந்து ஹோம் கன்சம்ஷனுக்கு வெளியே எடுக்கிறீங்களோ அப்போது நீங்கள் பில் ஆஃப் என்ட்ரி டைப் எக்ஸுன்னு போட்டு பில் ஆஃப் என்ட்ரி ஃபார் எக்ஸ்பாண்ட் பாண்ட் பர்பஸ்ன்னு ஃபைல் பண்ணிடலாம் இப்போது கஸ்டம்ஸ் டியூட்டிஸை நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் சொன்னபடியே நீங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டியை ஆன்லைன்லேயே பே பண்ணிடலாம் அப்புறம் கார்கோவை கஸ்டம்ஸ் பாண்டட் ஏரியாலேருந்து எடுத்துடலாம் பில் ஆஃப் என்ட்ரியை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபைல் பண்ணி முடிச்சதும் சில நிமிஷங்கள்லேயே உங்களுக்கு பில் ஆஃப் என்ட்ரி நம்பர் கிடைச்சிரும் உங்கள் பில் ஆஃப் என்ட்ரி ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு ஐஸ்கேட் வெப்சைட்டை பயன்படுத்திக்கலாம் அதுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஐஸ்கேட் டாட் ஜிஓவி டாட் ஐஎன்கிற வெப்சைட்டில் லாக்இன் பண்ணணும் அதில் பப்ளிக் என்கொயரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் ஸ்டேட்டஸுக்கு போகணும் அதில் பில் ஆஃப் என்ட்ரியை கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது போர்ட் கோட் பில் ஆஃப் என்ட்ரி நம்பர் Bill of Entry Date, அப்புறம் captcha code. இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்க Bill of Entry சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதில் சிலது Code எக்ஸ்போர்ட்ரு கோட் நம்பர் டோட்டல் வேல்யூ கஸ்டம் புரோக்கர் டீடைல்ஸ் அப்புறம் உங்க வேல்யூ உங்கள் Entry ஏ என்ட்ரியை ஃபைல் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெண்டில் ஒன்று தான் நடக்க வாய்ப்பிருக்கு ஒன்று உங்கள் பில் ஆஃப் என்ட்ரியை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அசஸ் பண்ணும் இல்லைன்னா தகுந்த ஒரு ஆஃபீஸர் அதை அசஸ்மெண்ட் பண்ணுவார் இந்த ரெண்டு கேஸ்லேயுமே டியூட்டி பேமெண்ட் செலான் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணி ஆகணும் ஒருவேளை பில் ஆஃப் என்ட்ரியை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அசஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த நாள் முடிகிறதுக்குள்ளேயே இம்போர்ட்டர் கஸ்டம்ஸ் டியூட்டியை பே பண்ணியிருக்கணும் ஒருவேளை ரீ அசஸ்மெண்ட் ஆகவோ ஒரு தகுந்த ஆஃபீஸர் அசஸ்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாவோ உங்களுக்கு டியூட்டி பே பண்ணுறதுக்கு இன்னொரு நாள் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அதாவது கஸ்டம் டியூட்டியை மறுநாள் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் பே பண்ணணும்னு அர்த்தம் கஸ்டம்ஸ் டியூட்டியை ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் லாகின் பண்ணணும் டபிள்யூ 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 ஐஸ்கேட் டாட் ஜிஓவி டாட் இன் அதில் செலக்ட் பண்ண வேண்டியது பேமெண்ட் ஃபார் கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் அதில் பில் ஆஃப் என்ட்ரியை டாக்குமெண்ட் டைப்பாக செலக்ட் பண்ணணும் அடுத்ததாக இம்போர்டர் எக்ஸ்போர்ட்டர் கூட செலக்ட் பண்ணணும் அடுத்தது லொகேஷன் அப்போ உங்கள் முன்னாடி அன்பெய்ட் பில் ஆஃப் என்ட்ரி லிஸ்ட்டு தெரியும் அது உங்கள் ஐஇசி கோட் நம்பர் அடிப்படையில் வரும் அதில் தேவையானதை செலெக்ட் பண்ணணும் அப்புறம் பே பட்டனில் கிளிக் பண்ணணும் அடுத்ததாக அதை கன்ஃபார்ம் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்க்ரீனில் உங்கள் முன்னாடி பன்னெண்டு நேஷ்னலைஸ் பேங்க்கோட லிஸ்ட்டு தெரியும் நீங்கள் எந்த பேங்க்லேருந்து பே பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணதும் அப்புறம் தானாகவே அந்த பேங்க்கோட நெட் பேங்கிங் லாகின் பேஜுக்கு போயிடும் நீங்கள் உங்கள் யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணி இம்போர்ட் கஸ்டம்ஸ் டியூட்டியை ஆன்லைனில் பே பண்ணலாம் இந்த சாஃப்ட்வேரில் நிறைய முக்கியமான அம்சங்கள் இருக்குது டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக ஈசன்சிட் பண்ணுறது அப்புறம் ஜாப் எடிட் பண்ணாமலேயே உங்கள் டேட்டாவை நீங்கள் அப்லோட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸல் டேட்டா மூலமாகவே உங்கள் வேலையை முடிச்சுக்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஃபீட் பண்ண வேண்டிய டேட்டாவை நீங்கள் திரும்ப திரும்ப டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதாவது உங்கள் டேட்டா எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸல் ஃபைல் மூலமாகவே அப்லோட் பண்ணலாம் அந்த எக்ஸல் ஃபைலில் இருக்கிற டேட்டா எல்லாமே தானாகவே சாஃப்ட்வேர் டேட்டா சிஸ்டம்க்கு மாறிடும் ஆக ஒரு எக்ஸல் ஃபைலை நீங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் நீங்கள் ஒரு சாம்பிள் எக்ஸல் ஃபைலை மட்டுமே டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லா மாஸ்டர் டேட்டாவையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்போ உங்கள் டேட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பில் ஆஃப் என்ட்ரிக்குள்ள வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செஷனில் பில் ஆஃப் என்ட்ரியை எப்படி ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் கூடவே ஒரு பில் ஆஃப் என்ட்ரியை ஃபைல் பண்ணும்போது தேவையான மற்ற ஆக்டிவிட்டீஸ் என்னங்கிறதையும் சேர்த்து பார்த்தோம் அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டியை எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது கார்கோவை எப்படி ட்ராக் பண்ணுறது பில் ஆஃப் என்ட்ரியோட ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறது ஆக இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருந்திருக்கும் நம்ம அடுத்த செஷனில் டிஸ்கஸ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தா ஷிப்பிங் பில்லை ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறது எப்படிங்கிறது தான் அதனால கண்டிப்பாக தொடர்ந்து இணைப்பில் இருங்க ரொம்ப நன்றி ஃபார் டிட்டெயில் லேர்னிங் ஆஃப் ஆல் லாஜிஸ்டிக்ஸ் விசிட் டப்யூ டாட் காம்